மகளை ஈவ்டீசிங் செய்வதை தடுக்க வந்த ரயில்வே போலீஸ்காரர் மீது மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பஞ்சாபில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரைச் சேர்ந்த ரயில்வே போலீஸ் 8 குர்மித் சிங்கின் மகள் மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக அங்குள்ள கோச்சிங் சென்டரில் படித்து வந்தார். மகளை பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்த தொழிலதிபர் மகனை தட்டி கேட்ட குர்மித் சிங் மீது 20 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. தற்காப்புக்காக வானத்தை நோக்கி குர்மித் சிங் துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் துப்பாக்கியை பறித்த அந்த கும்பல் சரமாரியாக அடித்து உதைத்தது. இரத்த வெள்ளத்தில் மிதந்த குர்மித் சிங் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ਉਹਨਾਂ ਨੂੰ ਜਾ ਕੇ ਮੈਂ ਸਮਝਾਇਆ ਉਹਨਾਂ ਘੜੇ ਦਾ ਪਿਓ ਆ ਗਿਆ ਨਾਲ 20-30 ਬੰਦੇ 20-22 ਮੁੰਡੇ ਹੁੰਦੇ ਆ ਬਸ ਉਹਨਾਂ ਨੇ ਉਹਨੇ ਕੁਛ ਨਹੀਂ ਵੇਖਿਆ ਸਿਰ ਦੇ ਵਿੱਚ ਪਤਾ ਨਹੀਂ ਕੀ ਮੇਰੇ ਮਾਰਤੇ ਗਏ ਉਹ பஞ்சாபில் ஓடும் பேருந்தில் தாய் மகளிடம் செக்ஸ் சில்மிஷத்தில் ஈடுபட்டதோடு இருவரையும் தூக்கி வீசிய சம்பவம் அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. அது அடங்குவதற்குள் மகளை காப்பாற்ற முயன்ற போலீஸ்காரரே தாக்கப்பட்டிருப்பது பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருப்பதை காட்டுகிறது.